Hi, hello, welcome, welcome back to our channel, Anbudan AnuYokeD. Okay, in the video, we will tell you fully vaccinated with Sputnik. Yes. So, வந்து நாங்கள் வேக்சினேட் பண்ணிட்டு எங்களோட செகண்ட் டோஸோட சிம்டம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறோன்னு சொன்னோம். அதே மாதிரி நாங்கள் போஸ்ட் கீழே போட்டிருந்தோம், நிறைய பேர் ஏன் ஸ்புட்னிக் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் க்வெஸ்சன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயுமே கேட்டிருந்தீங்க, அதையுமே இதில் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், என்ன டிஸ்க்ளைமர்னா வந்து நிறைய பேர் நீ என்ன டாக்டரா உங்ககிட்ட எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்ட்டு, வேக்சினை பற்றி தெரியறதுக்கு டாக்டராக இருக்கணும் அவசியம் இல்லை. நான் ஸ்புட்னிக் ஏன் போட்டதே வந்து நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்புட்னிக் போட்டேன். ஸோ ஸ்புட்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அந்த பேசிக் ஐடியா எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சு, எங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை மட்டும்தான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ அதுக்கு நான் டாக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், ஜஸ்ட் வந்துட்டு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கு அது யூஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, எங்களுக்கு ஒரு ஃபாலோவர் கிடைக்கும், ஓகேவா? சரியா? சரி, ஓகே. இப்போ செகண்ட் டோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து ஸ்புட்னிக் பற்றி ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். ஸ்புட்னிக் வந்து மற்ற வேக்சின் மாதிரி கிடையாது, ரெண்டு வெக்டர், டிஃப்ரெண்ட் வெக்டர் ஆஃப் அடினோ வைரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், செகண்ட் வந்து ரெட் கலர் இன்ஜெக்ஷன். அதே மாதிரி செகண்ட் வந்து நீடலும் பெருசு, டோசேஜும் அதிகம், கொஞ்சம் எம்எல் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டில்னால தான் அது 91% எஃபிகசி அப்படின்ட்டு. பட் ஆல் வேக்சின்ஸ் ஆர் எஃபிஷியன்ட், அதே மாதிரி அது சேஃப், ஓகேங்களா? ஸோ ஸ்புட்னிக் ஏன்னா வந்து நான் முன்னாடிலேருந்தே ஸ்புட்னிக் ஸ்புட்னிக்னு யோசிச்சுட்டு இருந்ததுனால அது நான் அதுக்கு போயிட்டேன், ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துச்சு, செகண்டுக்கு வந்து கை வலி மட்டும் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய நீட்டில் வச்சு குத்துனா கை வலிக்கும், ஹெவியாக கை வலி இருந்துச்சு. ஸோ மற்றபடி எனக்கு பெருசாக தலைவலி கூட இல்லை, லைட்டாக எதுவுமே தெரியல, எனக்கு கை வலி மட்டும் இருந்துச்சு அவ்வளோதான். எனக்கு பெருசாக செகண்ட் டோஸ்க்கு எது ரியாக்ஷன் நடக்கலை, பட் ஒருத்தங்களுக்கு வச்சு செஞ்சுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரப்போ எனக்கு கை ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் எனக்கு நெக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போயும் சொன்னேன் எனக்கு கழுத்து வலிக்குது இதனாலையா அப்படின்ட்டு, இல்லை மேபி ப்ராப்பராக ஏதாவது ஸ்லீப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு செம்மையாக நெக் பெயின் வந்துச்சு, கை ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஹெட்ஏக் இருந்துச்சு, ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. நான் அன்றைக்கி ஃபுல்லாக யோகியை எனக்கு ஃபீவர் மாதிரி மாதிரி இருக்குது, செக் பண்ணேன். அன்றைக்கி நைட் வரைக்குமே நான் யோகியை வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்தேன், நான் தூக்கமே வரல அன்றைக்கி நைட்டு, அது ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நைட்டு கொஞ்சம் மருந்தெல்லாம் தடவிட்டு தான் படுத்தேன் அந்த பெயினுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கைவலி லைட்டாக இருந்துச்சு, நெக் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. பட் ஆனால் ஒரு போஸ்ட் லன்ச்லேருந்து நான் ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டேன், மேஜராக பெரிய ஃபீவர்லாம் இல்லை, பட் ஆனால் எனக்கு பாடி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஸியாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல, ஆனால் செகண்ட் டோஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தலைலாம் பாரமாக இருந்துச்சு, கை வலி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டோலோலாம் போட்டுக்கிட்டாரு. அணுவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன், பட் எல்லாருக்குமே வந்து மைல்டாக ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ரிவ்யூலாம் பார்க்கும்போது எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு தான் போட்டிருந்தாங்க, பட் எனக்கும் இருந்துச்சு அணுவுக்கும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஸ்புட்னிக் பற்றி. ஃபஸ்ட் டோஸ் வந்து நாங்கள் அப்போலோவில் போட்டோம், செகண்ட் டோஸ் வந்து நாங்கள் ராமச்சந்திராவில் போட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லைக் ஸ்புட்னிக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லு. அதான் இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் எங்கே போடுறீங்களோ அங்கேயே வந்து செகண்ட் டோஸ் வந்து எப்போ போடணும், என்றைக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது வந்துட்டு கிளியராக நீங்கள் கேட்டுட்டு டேட்டும் நீங்கள் புக் பண்ணிடுங்க முன்னாடியே. பிகாஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளோவில் போட்டோம், பட் ஆனால் செகண்ட் டோஸ் டைமுக்குள்ளே அப்ளோவில் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து ஸ்புட்னிக் வந்து எப்படின்னா ஆஸ் பர் கைட்லைன்ஸ் வந்து 21-25 டேஸ்க்குள்ளே போட்டுருணும், ஓகேங்களா? அப்படி தான் சொன்னாங்க, பட் ஆனால் எங்களுக்கு 25 டேஸ் ஆகியும் கிடைக்கல. ஆக்சுவலாக அப்போலோவில் எங்களுக்கான டோசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்து ராமச்சந்திராவில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் டோஸ் லைக் கிடச்சிருச்சு எப்படியோ ஒரு இதில். ஸோ சப்போஸ் நிறைய பேர் இன்னும் கிடைக்காம கூட இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஸ்புட்னிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா
ஜஸ்ட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க முதல்ல நீங்கள் போடுற ஹாஸ்பிட்டல்லையே. ஓகேங்களா? போட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு ஒரு 1 வீக்குள்ளேயே நீங்கள் செகண்ட் டோஸ்க்கும் டேட் வந்துட்டு புக் பண்ணி வச்சுருங்க, அதான் பெட்டர். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் எனக்கு கேட்டிருந்தீங்க ஸ்பட்னிக் வேக்சின் ரிலேட்டடாக. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி இப்போ சொன்னல, 21 to 25 days நீங்கள் போடணும். மேக்ஸிமம் ஒரு 1 week 27 days எடுத்துக்கலாம். இதுதான் கைட்லைன்ஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் ஷேர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டிஸ் அவங்க தான் இதை வந்து இங்கே நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களே வந்து நமக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த டிலே ஆகிற டைம்ல என்னாச்சு, ஒரு நர்வஸ்னஸில் வந்து ஜஸ்ட் போய் கேட்டோம் இந்த மாதிரி டிலே ஆகலாமா என்ன அப்படின்ட்டு. அப்போ அவங்க உடனே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்ட ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் வந்து கேளுங்க, ஏன்னா நாங்கள் உங்களுக்கு செகண்ட் டோஸும் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னாங்க. ஐடியலி அதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்க வந்து இந்த டைம் டியூரேஷன் எக்ஸ்டென்ஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நாங்களே அசியூம் பண்ணிக்கிறோம், நம்ம அசியூம் பண்ணி பண்ண யோசிச்சுக்க வேண்டாம். ஸோ ஸ்புட்னிக் வந்து அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ண டாக்டர் வந்து 25 days சொன்னாங்க. அதனால வந்து ஸ்புட்னிக் நீங்கள் கடை பார்க்கும்போதே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு செகண்ட் டோஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி எங்கே வந்து நீங்கள் புக் பண்ணீங்க, எதில் அது அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டெலிகிராம் ஆப்பில் வந்துட்டு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும், அதில் தான் வந்து நாங்கள் செக் பண்ணோம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா காவேரி, எங்களுக்கு தெரிஞ்சு காவேரி ஃபார்ட்டஸ், அதுக்கப்புறம் ராமச்சந்திரா போரூர், இதெல்லாம் வந்து போடுறாங்க. இதோட அப்டேட்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் ஆப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம், பிகாஸ் எல்டிஃபைமியில் கூட நீங்கள் டைரெக்டாக போய் புக் பண்ணிக்கலாம். கோவின் ஆப் மூலமாக ரிலேட்டடாக இருக்கும், ஸோ நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த லைக் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிங்க, அதை ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். ஏன் ஸ்புட்னிக் சொன்னதுக்கும் நான் சொல்லிட்டேன். ஸ்புட்னிக்ன்றது வந்து நான் வந்து நிறையா அதை பற்றி லைக் ரிசர்ச் பண்ணி வச்சுருந்ததுனால ஸோ ஓகே ஸ்புட்னிக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்புட்னிக். ஸோ மற்றபடி கோவிஷீல்டு நல்லா இல்லை, கோவேக்சின் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே வந்து இப்போ வந்து கோவிஷீல்டு வந்து நல்லா இருக்குது சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வேக்சின் தான் இப்போதைக்கு அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஒரு வெப்பன். இந்த இதுக்கு உங்களுக்கு என்ன வேக்சின் அவைலபிலிட்டி இருக்கோ உங்கள் ஏரியாவில் அது நீங்கள் வேக்சினேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஸ்புட்னிக் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேக்சின். ஸோ அது அவைலபிலிட்டி இருந்து உங்களால் போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் வுமன் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, லைக் அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் வந்துட்டு வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் வந்து அப்சல்யூட்லி நீங்கள் எடுத்துக்கலாம், பிகாஸ் WHO கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங் கம்யூனிட்டிலேயுமே இது வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட எல்லாமே கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸாக இருக்கட்டும், ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கட்டும், நீங்கள் பிஃபோர் வேக்சினேஷன் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி என்ன எல்லாமே கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி குட். ஆமாம், நார்மலாகவே நீங்கள் வந்து வேக்சின் போட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சில எங்களுக்கே வந்து போடும் போது சில பயம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண உங்களுக்கு தோணுச்சுன்னா கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆமாம், நிறையா பேர் காஸ்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டோசேஜ் வந்து 1195, செகண்ட் வந்து 995. மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வேக்சின் அந்த வேக்சின் இல்லை, எல்லா வேக்சினும் கண்டிப்பாக வந்து எஃபிஷியண்டாக தான் இருக்குது. சீக்கிரமாக வேக்சினேட் பண்ணுங்கள், இந்த தேர்ட் வேவ் அதெல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்புட்னிக் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் நம்ம எடுத்துங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். முக்கியமான விஷயம், நாங்கள் டாக்டர் கிடையாது.